ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் அப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கீங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்மளோட லக்ஷயாவுக்கு வந்து சைக்கிள் வாங்க தாங்க போயிட்டுருக்கோம். லக்ஷயா ரொம்ப நாளாக வந்து சைக்கிள் வேணும் சைக்கிள் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா, பட் இன்றைக்கி தான் வந்து லக்ஷயாவுக்கு சைக்கிள் வாங்குறதுக்கு ஒரு கரெக்டான டைம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் லக்ஷயாவுக்கு வந்து இப்போ சைக்கிள் வந்து வாங்க போயிட்டுருக்கோம். லக்ஷயாவை விட நான் ரொம்ப வந்து ஆசையாக இருக்கேன் சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சைக்கிள் கடைக்கு வந்து வந்தாச்சு. லக்ஷயா வந்து நின்றுட்டுருக்கா பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. லக்ஷயாவுக்கு இவ்வளோ சைக்கிளையும் பார்த்தோன்னே என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இப்போ சைக்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய கலர்ஸில் நிறைய வெரைட்டி நிறைய ப்ராண்டில் வந்து சைக்கிள் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து லக்ஷயா வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கேட்டது என்ன அப்படின்னா, பிங்க் கலர் வேணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தா. ஸோ அதனால் பிங்க் கலர் சைக்கிள் தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நிறைய பிங்க் கலர் இருந்துச்சு, பட் அது நம்ம பட்ஜெட்குள்ளேயும் இருக்கணும் இல்லையா. இந்த சைக்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5,500 சொன்னாங்க, அதாவது 5,500 சொன்னாங்க இந்த சைக்கிள். நல்லா தான் இருந்துச்சு, லக்ஷயாவுக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அந்த ஃப்ரண்டில் இருக்க அந்த பிளாஸ்டிக்லாம் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. அதே மாதிரி நம்ம பட்ஜெட்குள்ளே வந்து நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நாங்கள் திரும்பவும் அங்கேருந்து வேறு ஒரு கடைக்கு வந்து போனோம். ஸோ இந்த கடை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சைக்கிள் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா ஸ்போர்ட்ஸ் சைக்கிள்ஸ் கூட இங்கே வச்சுருந்தாங்க, ரொம்பவே சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ப்ரைஸ் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கம்மி விலையில் வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நிறைய பிராண்ட்ஸ்லேயும் இருந்துச்சு, பிஎஸ்ஏ மாதிரியான பிராண்ட்ஸ்லேயும் வந்து இருந்தது. ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் சைக்கிள், இது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 18,500 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ தான் வந்து 18,000 ரூபாவில் நான் சைக்கிளை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நேரில் வந்து பார்க்குறேன். ஸோ நல்ல நல்ல சைக்கிள்ஸ் வந்து சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போயும் வந்து லக்ஷயா பிங்க் கலர் தான் கேட்டாங்க. ஸோ அதனால் இந்த பிங்க் கலரை வந்து நாங்கள் எடுத்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 37 தான் இதோட ப்ரைஸ் வந்து 3,700 ருபீஸ். லக்ஷயா வந்து ஓட்டி பார்த்தா இது ரொம்பவே வந்து ஹைட்டாக இருக்க மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. கால்லாம் வந்து நல்லாவே வந்து எட்டுச்சு, பட் இருந்தாலும் இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி இருந்தது. ஆனால் இது வந்து 4 இயர்ஸ் பேபி வந்து ஓட்டுற சைக்கிள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சைக்கிள் வந்து போனோம், இது வந்து வேறு பிராண்ட். இது ஸோ இந்த சைக்கிள் வந்து நல்லா தான் இருந்துச்சுங்க. ஆனால் இருந்தாலும் லக்ஷயா அப்பவும் வந்து பிங்க் கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அதனால் வந்து இந்த சைக்கிள் வந்து சும்மா ஜஸ்ட் ஓட்டி பார்த்துட்டு திரும்பவும் வச்சாச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 4,500 நினைக்கிறேங்க, கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரேஞ்சில் வந்துச்சு. இந்த பிங்க் கலர் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு, பட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 5,000 மேலே வந்து இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், 4,46 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ இந்த சைக்கிள் வந்து ரொம்பவே குட்டியாக இருந்தது. இது உடனே வந்து பார்த்திங்கன்னா இவ வளர்ந்துருவாங்கிறதுனால இதையும் வேண்டான்னு சொல்லிட்டோம். ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோம் இல்லையா, அந்த பிங்க் கலர் சைக்கிள் தான் வந்து இப்போ எடுத்திருக்கோம். ஸோ சைக்கிளை வந்து நம்ம வாங்கினதுக்கப்புறமா அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கா அந்த சைக்கிளில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்து செக் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள். ஸோ பெல்லெல்லாம் கரெக்டாக இருக்கா, அப்புறம் வந்து பிரேக்கெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, ஸோ அதெல்லாம் வந்து அவங்க செக் பண்ணிவிட்டு தான் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த சைக்கிளோட ப்ரைஸ் வந்து 3,700 ருபீஸுங்க. ஸோ ரொம்பவே வந்து அஃபோர்டபுளாக இருந்துச்சு இதோட ப்ரைஸு. ஸோ இது வந்து ஓன் மேனுஃபேக்சர் சைக்கிள் அப்படின்னு சொன்னாங்க, அவங்க வந்து ஓனாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களாமா இங்கே இருக்க சைக்கிள்ஸ் எல்லாமே. இங்கே பெரிய பெரிய சைக்கிள் மட்டும் இல்லாமல் சின்ன பசங்களுக்கு வாக்கர், அப்புறம் சின்ன சின்ன குட்டி குட்டி சைக்கிள்ஸ், கார் அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க நம்ம வந்து சைக்கிள் வந்து வாங்கியாச்சு. லக்ஷயா வந்து சூப்பராக வந்து சைக்கிள் வந்து ஓட்டிகிட்டே வராங்க. லக்ஷயா பிடிச்சிருக்கா? எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு? ஆ சூப்பர். ஆ
தலைமுடியா? ஏமா பொண்ணுனா பிங்க் கலர் தான் வைக்கணுமா? சரி 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 உட்காரு ஓட்டு. ஏய் இருங்க கடல்ல ஸோ லக்ஷாவுக்கு வந்து ஒரு வழியாக நம்ம வந்து சைக்கிள் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து லக்ஷாட்டே வந்து கேட்போம் நம்ம சைக்கிள் வந்து லக்ஷாவுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆ உனக்கு சைக்கிள் பிடிச்சிருக்காமா? எவ்வளோ பிடிச்சிருக்கு? ஏன் நீ வந்து பிங்க் கலர் கேட்ட? பொண்ணா? பொண்ணுனா பிங்க் கலர் தான் வந்து வச்சிருப்பாங்களா? சரி சரி யார் பொண்ணு இல்ல சரி யார் சொன்னா பொண்ணு வந்து பிங்க் கலர் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு யார் சொன்னா? லக்ஷ்யா அண்ணாவா? சரி 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 ஓகே ஓகே. ஸோ ரொம்ப ஹாப்பியா லக்ஷ்யா? நாளையில இருந்து நம்ம சைக்கிள் ஓட்டலாமா? சரி சரி ஓகே. ம் நானும் வரேன் சரியா? ஓகே ம் பார்த்து வரேன். சரி நிவனுக்கும் வந்து இதே மாதிரி தான் நம்ம சைக்கிள் வந்து வாங்கி பூஜைலாம் போட்டோம். ஸோ நிவனுக்கும் இதே மாதிரி தான் வந்து சைக்கிள் வாங்கினப்போ ரொம்ப அவர் வந்து ஹாப்பியாக ஆகிட்டார், ரொம்ப சந்தோஷமாயிட்டார். இப்போ அடுத்தது வந்து லக்ஷ்யா ரொம்ப இன்றைக்கி ஹாப்பியாக இருந்தா. இன்றைக்கி வந்து வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 9:00 வந்து கடையை வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனதே வந்து 8:15 தான். அப்படி நாங்கள் வந்து நிவனுக்கு வாங்கின கடைக்கே வந்து போய் பார்த்தோம், ஆனால் அந்த கடை வந்து இல்லை, க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னு தெரில. ஸோ இன்னொரு கடைக்கு போனோம், அங்கே வந்து நமக்கு ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக இல்லை, அந்த ப்ரைஸ்க்கு வந்து குவாலிட்டி வந்து சரியாக இல்லை. ஸோ அதனால் அப்புறம் ஃபைனலாக இந்த கடையில் பார்த்தோம், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. போனோடனே எங்களுக்கு இது பிடிச்சிருச்சு, எடுத்துட்டோம். ஸோ இப்போ நாங்கள் வாங்கின கடையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எல்லாமே வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸ் இருக்குது. நிறையா கலெக்ஷன் வச்சுருக்காங்க, அவங்க ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களாம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு யாருக்காவது வந்து சைக்கிள் வாங்கணும்னு சொல்லி தேவை இருந்துச்சு அப்படின்னா அந்த கடையில் வாங்குங்க, ரொம்ப வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து கிடைக்குது. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, நிறைய பிராண்ட்ஸும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த கடையோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ லக்ஷ்யா வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பி. லக்ஷ்யா வந்து சைக்கிள் வாங்கினதுக்காக எங்களுக்கெல்லாம் வந்து ஐஸ்கிரீம் வந்து வாங்கி கொடுத்துருக்கா, ட்ரீட்டு வச்சுருக்கா லக்ஷ்யா எங்களுக்கெல்லாம். ஆமாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வீடியோ எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். எவ்வளோதான் நம்ம வந்து காசு பணம் சம்பாதிச்சாலும் குழந்தைங்க கேட்டதை வந்து வாங்கி கொடுத்துட்டு அவங்க படுற சந்தோஷம் பார்க்கும்போது அது இன்னும் ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும் எல்லா பேரண்ட்ஸ்க்குமே. ஸோ அந்த சந்தோஷம்தான் எனக்கு வந்து இன்றைக்கி இருந்துச்சு. ஏன்னா லக்ஷ்யா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸாகவே கேட்டுட்ருக்கா, இப்போ லாஸ்ட் 2 டேஸாக வந்து ரொம்ப வந்து அழ ஆரம்பிச்சிட்டா வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து வாங்கியே ஆகணும்னு சொல்லி நாங்கள் வந்து ஹரிபரியாக கிளம்பி போனோம். பிளான் பண்ணி வாங்கலை, சண்டே வந்து வாங்கலான்னு பார்த்தோம், பட் சண்டே வந்து வாங்க முடியல எங்களால். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்டோட தம்பி ஒய்ஃப் எல்லாம் வந்துட்டதுனால வாங்க முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே வந்து உடனே டக்குன்னு போய் கிளம்பி வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது வந்து சைக்கிள் வந்து வாங்குறதுக்கு தேவை இருந்துச்சுன்னா அந்த கடையில் வாங்குங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம லக்ஷ்யாவோட சைக்கிள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய், குட் நைட்.